அனைவருக்கும் வணக்கம் அணுவை துளைத்து ஏழு கடலை புகுட்டி குறுக தரித்த குரல் நம் திருக்குறள் என்று அவ்வை செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் என்று கவிமணி அவர்களும் பெரிய பாறாங்கல்லை விட சிறிய வைரக்கல் மதிப்புடையது என்று அறிஞர் அண்ணா என பலர் திருக்குறளின் சிறப்பையும் நான்முகன் திருவள்ளுவனாக மாறி தன் நான்மறையை முப்பொருளாகச் சொன்னான் என்று திருவள்ளுவரை உக்கிர பெரு ஒழுதியாரும் வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதியும் என தமிழ் வரலாற்று புலவர்களாலும் தமிழ் வரலாற்றில் வாழ்ந்த மக்களாலும் அதிகம் பேசப்படும் இலக்கியங்களில் திருக்குறள் மிகவும் குறிப்பிடத்தகுந்த ஒன்றாகும் இத்தகைய பெருமைக்குரிய திருக்குறளையே என்று நாம் எட்டாம் வகுப்பு இயல் இரண்டு பக்கம் எண் நாற்பத்தி மூன்றில் உள்ள வாழ்வியல் என்னும் பகுதியில் காணவிருக்கிறோம் திருக்குறளானது நீதி நூல் மட்டுமல்ல நம் வாழ்க்கையை கூறும் வளமான நூல் இந்நூல் எல்லா காலத்திற்கும் எல்லா வகை மக்களுக்கும் பொருந்தக்கூடிய அறக்கருத்தினை கூறும் நூலாகும் திருக்குறளின் பெருமையை விளக்க திருவள்ளுவ மாலை என்னும் நூல் எழுதப்பட்டிருப்பதே இதன் பெருமைக்கு சான்றாகும் இந்நூலை இயற்றியவர் திருவள்ளுவர் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே மேலும் இவரை பெருநாவலர் முதற்பாவலர் முதற் பாவலர் நாயனார் பொய்யில் புலவர் என்ற சிறப்பு பெயரால் அழைப்பர் இவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என கூறுவர் திருக்குறளானது உலக பொதுமறை என அழைக்கப்படுகிறது மேலும் இதற்கு பொய்யாமொழி வாயூரை வாழ்த்து முப்பால் தெய்வ நூல் என பல பெயர்கள் உண்டு மேலும் இந்நூல் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்ற இன்பத்துப்பால் என்று மூன்று அதிகாரங்களை கொண்டது அறத்துப்பால் முப்பத்தி எட்டு அதிகாரங்களை உடையது பொருட்பால் எழுபது அதிகாரங்களும் காமத்துப்பாலில் இருபத்தி ஐந்து அதிகாரங்களும் உள்ளன மொத்தம் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களும் ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் பத்து திருக்குறள்கள் வீதம் ஆயிரத்து முன்னூற்று முப்பது திருக்குறள்கள் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் அறத்துப்பால் பாயிரவியல் இல்லறவியல் துறவறைவியல் ஊழியல் எனும் நான்கு இயல்களை கொண்டது பொருட்பால் அரசியல் அமைச்சியல் ஒழிபியல் என்னும் மூன்று இயல்களை கொண்டது காமத்துப்பால் என்னும் இன்பத்துப்பால் கலவியல் கற்பியல் என்னும் இரண்டு இயல்களை கொண்டது இப்பகுதியில் நடுவு நிலைமை கூடா ஒழுக்கம் கல்லாமை குற்றங்கடிதல் இடநறிதல் ஆகிய ஐந்து அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு அதிகாரங்களிலும் இரண்டு திருக்குறள்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அத்திருக்குறளை காணலாம் வாருங்கள் நடுவு நிலைமை நடுவு நிலைமை என்றால் எப்பக்கமும் சாராமல் பொதுவாக நிற்கும் தன்மையை குறிப்பதாகும் திருக்குறள் தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் தக்கார் தகவிலர் தக்கார் என்றால் நடுநிலைமையோடு இருப்பவர் தகவிலர் என்பது நடுவுநிலை இல்லாமல் இருப்பவர் தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் இங்கு எச்சம் என்பது மிஞ்சி நிற்பது என்று பொருளை குறிக்கிறது பொருள் ஒருவர் நடுவு நிலைமை உடையவர் அல்லது நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது அவரவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழினாலும் பழியினாலும் அறிந்து கொள்ள முடிகிறது அடுத்த திருக்குறளை காணலாம் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோருக்கு அணி சமன் செய்து சீர்தூக்கும் கோல் என்பது கோல் எனப்படும் தராசினை குறிப்பிடப்படுகிறது சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடா சான்றோருக்கு அணி இங்கு அணி என்பது அழகு என்ற பொருளை குறிக்கிறது குரலின் பொருளை காணலாம் துளா கோல் எனப்படும் எடைக்கல்லானது தன்னிடம் வைக்கப்படும் பொருள்களின் எடையை சரியாகவும் உள்ளது உள்ளவாறு காட்டும் அதுபோல் நடுநிலைமையோடு சரியாக செயல்படுபவரே சான்றோர்கள் என சொல்லப்படக்கூடிய உயர்ந்தோர்களுக்கு அழகாகும் அடுத்து இத்திருக்குறளில் உவமை அணி பயின்று வந்துள்ளது உவமை அணி என்றால் ஒரு பாடலில் உவமையும் உவமேயமும் வந்து ஓம உருபு வெளிப்படையாக வந்தால் அது ஓமை அணி எனப்படும் ஓம உருபு என்பது போல புறைய அண்ண இன்ன என்பன ஓம உருபுகளில் சிலவாகும் இத்திருக்குறளில் போல என்னும் உவம உருபு பயின்று வந்துள்ளது எனவே இது உவமை அணியாகும் ஊடா ஒழுக்கம் என்னும் அதிகாரத்தின் கீழ் உள்ள இரு திருக்குறளை காணலாம் கூடா ஒழுக்கம் என்றால் பொருந்தாத தீய நடத்தைகள் என்று பொருள் குரல் வலியின் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று வலியின் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் என்றால் பசு என்று பொருள் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று பொருள் தன் மனதை அடக்கி ஆளும் வல்லமை இல்லாதவர்கள் போட்டிருக்கும் தவக்கோலம் என்பது புலியின் தோலை போர்த்திக்கொண்டு கொண்டு பசு புல்லை மேய்ந்தது போன்றதாகும் அது தோற்றத்தில் மட்டுமே சிறப்புடையதாக தோன்றும் மேலும் இங்கு இல்பொருள் உவமை அணி வந்துள்ளது இல்பொருள் உவமை அணி என்றால் உலகில் இல்லாத ஒன்றை உவமையாக கூறுவது இல்பொருள் உவமை அணி உதாரணமாக பொன்மழை பெய்தது அதாவது தங்க மழை பெய்தது அடுத்து கொம்பு முளைத்த காலை போல குதிரை ஓடியது என்பன இதற்கு உதாரணங்களாகும் அதுபோலவே இத்திருக்குறளிலும் புலித்தோல் போர்த்திய பசு என்று உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக கூறியுள்ளார் எனவே இது இல்பொருள் ஓமையணியாகும் அடுத்து கனை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைபடு பாலால் கொழல் கணை கொடிது கனை என்றால் அம்பு என்று பொருள் யாழ் கோடு யாழ் என்றால் இசை கருவி என்று பொருள் செவ்விது ஆங்கு அன்ன வினைபடு வினை என்றால் செயல் என்று பொருள் வினைபடு பாலால் கொளல் பொருள் பார்ப்பதற்கு சரியாகவும் நேராகவும் இருக்கக்கூடியது அம்பு ஆனால் அந்த அம்பானது பாய்வதில் கொடியதாகும் ஆனால் யாழின் கொம்பானது வளைந்து நெளிந்து காணப்படும் அவற்றில் உருவாகும் இசை இனிமையை தரும் அதுபோல் மக்களின் பண்புகளை அவரவர் தோற்றத்தால் அல்லாமல் செயலினால் மட்டுமே உணர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்த அதிகாரம் கல்லாமை கல்லாமை என்றால் கற்றுக்கொள்ளாமல் இருத்தல் குரல் உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் கலர் அணைய கல்லாதவர் உலர் என்னும் அல்லால் கலர் அணைய கல்லாதவர் பொருள் கலர் நிலம் என்பது உணவு பயிர்களை விளைவிக்க முடியாத ஒரு பயனில்லாத நிலப்பகுதியாகும் அந்நிலப்பகுதி எவ்வாறு பயனில்லாமல் உள்ளதோ அதே போலத்தான் கல்லாதவர்களும் அவர்கள் என்பதை அவர்களால் எந்த பயனும் இல்லை என்கிறார் திருவள்ளுவர் மேலும் இங்கு திருவள்ளுவர் குறிப்பிடப்படும் கல்லாதவர் என்பவர்கள் நல்ல அறிவு சார்ந்த கருத்துகளை நல்ல பண்புகளை கல்லாதவர் என்று குறிப்பிடுகிறார் அடுத்த குரல் விலங்கோடு மக்கள் அனையர் இளங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் இளங்கோடு மக்கள் அனையர் இளங்கு நூல் இலங்கு நூல் என்பது புத்தகம் என்பதை குறிக்கும் கற்றாரோடு ஏனையவர் பொருள் அறிவு பிரகாசிப்பதற்கு காரணமாக அமைந்த கல்வியை கற்றவர்களோடு கல்லாதவர்களை ஒப்பிடும்போது அது மக்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டிற்கு ஒப்பானதாகும் அதாவது இங்கு திருவள்ளுவர் கற்றவர்களை மக்களோடும் கல்லாதவர்களை விலங்குகளோடும் ஒப்பிடுகிறார் பொருள் தனக்கு பழி வரும் முன்னரே சிந்தித்து தன்னை தற்காத்து கொள்ளுதல் வேண்டும் அவ்வாறு தற்காத்து கொள்ளாதவர்களின் வாழ்க்கை நெருப்பின் அருகில் வைத்த வைகோல் போர் போன்றதாகும் அது மிக விரைவாக எரிந்து அழிந்து விடுவது போல மக்களின் வாழ்க்கையும் அமையும் என்கிறார் திருவள்ளுவர் இத்திருக்குறளில் உவமை அணி பயின்று வந்துள்ளது போல என்னும் உவமை உருபு வெளிப்படையாக வந்துள்ளது அடுத்த குரல் தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் குற்றம் ஆகும் இறைக்கு தன் குற்றம் குற்றம் என்றால் தவறு என்று பொருள் நீக்கி பிறர் குற்றம் காண்கின் பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு பொருள் ஒரு தலைவன் முதலில் தனக்குள் உள்ள குற்றங்களை அதாவது தவறுகளை ஆராய்ந்து தன் குற்றத்தை செய்து கொண்டு பிறரின் தவறுகளை ஆராயும் தன்மையுடையவனாக இருந்தால் அவனுக்கு ஒரு நாளும் எந்த பழியும் ஏற்படாது அடுத்த அதிகாரம் அறிதல் இடனறிதல் என்றால் தன் செயலுக்கு ஏற்ற இடத்தை அறிதல் திருக்குறளை காணலாம் தொடங்கற்க எவ்வினையும் எல்லர்க்க முற்றும் இடங்கண்ட பின் அல்லது தொடங்கற்க எவ்வினையும் எவ்வினையும் என்றால் எச்செயலையும் தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க எல்லற்க என்றால் இகழ்ந்து பேசாமல் இருத்தல் தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடம் கண்ட பின் அல்லது பொருள் ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக அச்செயல் நிகழவிருக்கும் இடத்தினை நன்கு ஆராய்ந்த பின்னரே அச்செயலை தொடங்கவும் வேண்டும் மேலும் அச்செயலை பற்றி முன்பே இகழ்ந்து பேசவும் கூடாது இங்கு திருவள்ளுவர் குறிப்பிடும் இடம் என்பது இடப்பகுதியை மட்டும் அல்லாமல் சூழ்நிலையையும் குறிப்பதாக கொள்ளத்தக்கது அடுத்த குரல் கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் நெடுந்தேர் என்றால் பெரிய தேரினை குறிப்பது மேலும் நெடுந்தேர் என்ற சொல்லை பிரித்தால் நெடுமை கூட்டல் தேர் என்று கிடைக்கும் கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் நாவா என்றால் கப்பல் என்று பொருள் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து பொருள் வலிமையான சக்கரங்களை உடைய நெடுந்தேர் கடலில் ஓடாது மேலும் கடலில் ஓடக்கூடிய கப்பல் நிலத்தில் ஓடாது அதுபோல தனது நிலையின் சிறப்பை அறிந்து நாம் செயல்பட வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர் இங்கு பிரிது மொழிதல் அணி பயன்படுத்தப்பட்டுள்ளது பிரிது மொழிதல் அணி என்றால் உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் தான் சொல்ல வந்த கருத்தை கூறுவது பெரிது மொழிதல் அணியாகும் அதாவது வள்ளுவர் திருக்குறளில் கடலில் ஓடக்கூடிய கப்பலானது தரையில் ஓடாது தரையில் ஓடக்கூடிய தேரானது கடலில் ஓடாது என்று உவமையை மட்டுமே கூறியுள்ளார் ஆனால் இதன் உட்பொருள் என்பதென்ன நிலையின் சிறப்பை அறிந்து நாம் செயல்பட வேண்டும் என்பதே அதன் உட்பொருள் ஆனார் வள்ளுவர் உவமையை மட்டும் கூறி அதன் உட்பொருளை விளக்கியுள்ளார் இவ்வாறு பிரிது ஒன்றின் கருத்தை கூறுவது பிரிது மொழிதல் அணி நம் பாடப்பகுதியில் அமைக்கப்பட்ட திருக்குறளின் வரிசை வரிசையின்படி திருக்குறள் எண் ஒன்று நான்கு ஆறு எட்டு ஆகிய நான்கும் மனப்பாட பாடல் என்பதால் மாணவர்கள் இதனை நன்கு மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இத்திருக்குறள்களை பாடலாக காணலாம் அல்லால் பயவா களரனையல்லாதவர் குளரின் நும் மாத்திரையர் பயவா பழவார் களரனையல்லாதவர் யர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனைய குரல்களின் பொருளை ஒரு எழுத்து வடிவமாக காணலாம் நடுநிலைமை என்னும் அதிகாரத்தின் கீழ் உள்ள இரண்டு திருக்குறள்களின் பொருளை காணலாம் நடுவு நிலைமை உடையவர் நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது அவரவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழினாலும் பழியினாலும் அறியப்படும் என்கிறார் திருவள்ளுவர் அடுத்த திருக்குறளின் பொருள் சமமாக இருந்து தன்னிடம் வைக்கப்படும் பொருள்களின் எடையை துலாக்கோல் சரியாக காட்டும் அதுபோல நடுநிலைமையுடன் சரியாக செயல்படுவதே சான்றோருக்கு அழகாகும் அடுத்த அதிகாரத்தில் உள்ள இரு திருக்குறள்களின் பொருள் கூடா ஒழுக்கம் மனதை அடக்கும் வல்லமை இல்லாதவர் மேற்கொண்ட வலிய தவக்கோலம் புலியின் தோலை போர்த்திக்கொண்ட கொண்ட பசு புல்லை மேய்ந்ததை போன்றதாகும் அடுத்த திருக்குறளின் பொருள் நேராக இருந்தாலும் அம்பு கொடியதாக இருக்கிறது வளைவுடன் இருப்பினும் யாழின் கொம்பு இனிமையை தருகிறது அதுபோல மக்களின் பண்புகளை அவரவர் தோற்றத்தால் அல்லாமல் செயல் வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர் அடுத்த அதிகாரம் கல்லாமை கல்லாதவர் பயனில்லாத கலர் நிலம் போன்றவர் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை தவிர அவரால் வேறு எந்த பயனும் இல்லை அடுத்த திருக்குறளின் பொருள் கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் இடையே உள்ள வேறுபாடானது மக்களுக்கும் விலங்குக்கும் இடையே உள்ள வேறுபாட்டிற்கு இணையானது என்கிறார் அடுத்த அதிகாரம் குற்றங்கடிதல் பழிவரும் முன்னே சிந்தித்து தம்மை காத்து கொள்ளாதவருடைய வாழ்க்கை நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட போர் போன்றதாகும் அடுத்த திருக்குறளின் பொருள் தலைவன் முதலில் தன் குற்றத்தை கண்டு நீக்கி அதன்பின் பிறருடைய குற்றத்தை ஆராய்ந்தால் அவனுக்கு எந்த பழியும் ஏற்படாது என்கிறார் அடுத்த அதிகாரம் இடனறிதல் பொருத்தமான இடத்தை அறியாமல் எந்த செயலையும் தொடங்கவும் கூடாது இகழவும் கூடாது அடுத்த திருக்குறளின் பொருள் வலிமையான சக்கரங்களை உடைய பெரிய தேர் கடலில் ஓட இயலாது கடலில் ஓடும் கப்பல் தரையில் ஓட இயலாது எனவே அவரவர் தமக்குரிய இடங்களை அறிந்து சிறப்பாக செயல்பட வேண்டும் என்கிறார் வள்ளுவர் இப்பாடப்பகுதியில் அமைக்கப்பட்ட மதிப்பீட்டு வினாக்களை காணலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக புகழாலும் பழியாலும் அறியப்படுவது அடக்கமுடைமை நானுடைமை நடுவு நிலைமை பொருளுடைமை பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் வலிமையற்றவர்கள் கல்லாதவர் ஒழுக்கமற்றவர் அன்பில்லாதவர் வல்லுருவம் என்னும் சொல்லை எழுத கிடைப்பது வல் கூட்டல் உருவம் வன்மை கூட்டல் உருவம் வல்லக்கூட்டல் உருவம் வள்ளு கூட்டல் உருவம் நெடுமை கூட்டல் தேர் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது நெடுதேர் நெடுத்தேர் நெடுந்தேர் நெடுமை தேர் வருமுன்னர் என தொடங்கும் குரலில் பயின்று வந்துள்ள அணி எடுத்துக்காட்டு அணி தற்குறிப்பேற்று அணி உவமையணி உருவக அணி குருவினாக்கள் சான்றோருக்கு அழகாவது எது பழியின்றி வாழும் வழியாக திருக்குறள் கூறுவது எது புலித்தோல் போர்த்திய பசு என்னும் உவமையால் திருக்குறள் விளக்கும் கருத்து யாது அடுத்த அதிகாரம் குற்றங்கடிதல் குற்றங்கடிதல் என்றால் குற்றங்களை நீக்குதல் என்று கூறலாம் திருக்குறள் வறுமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போலக்கெடும் வறுமுன்னர் காவாதான் வாழ்க்கை காவாதான் என்றால் பாதுகாத்து கொள்ளாமலிருத்தல் எரிமுன்னர் வைத்தூறு போலக்கெடும்